ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டீம் ஏஆர் சேனல். இன்று நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாப் அப்கமிங் 40 மோட்ஸ். அதாவது ஒரு சில மோட் வந்து நான் பிச்சஸ் போட வச்சிருக்கேன். ஸோ அப்படியே போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் போட்டு முடிப்போம். அதாவது ஒரு 20 நிமிஷத்துக்கு வீடியோ கண்டிப்பாக போகும். ஸோ அதனால் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்கலாமா ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து இதில் பாதிலே என் மைண்ட் செட் புரியல, என்ன மைண்ட் செட் எடிட்டிங் பண்ணமோ எனக்கு புரியாது. ஸோ அதனால் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 போடுவேன். ஸோ அட் லாஸ்ட் நான் வந்து இது ஃபுல்லாகவே போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோடு பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட் மோடு என்ன மோடு பார்த்துருமா, ஃபஸ்ட் மோட் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. இந்த பிக்சரில் தெரியுற மோடு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஏதோ ஒரு பஸ் மோட் நினைக்கிறேன், சம்திங் ஏதோ ஒரு பஸ் நேம். ஸோ ஹோண்டாயின்னு தான் நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரில. ஸ்பெல்லிங் கூட பார்க்காம தான் வந்துட்டேன். அப்படியே நான் வந்து அப்படியே வீடியோ பேசணும் அப்படின்ட்டு தான் வீடியோ பேசி நீங்கள் அப்லோட் பண்ண அப்படியே ஒரு காலத்தில் வந்துட்டேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோட் ஃப்ரீ மோட். இது வந்து ஒரு கேமிங் ஏரியா செய்கிற மோட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கேமிங் ஏரியா, அதாவது கேமிங் ஏரியா மீன்ஸ் ஸோ ஒரு கேம் சேனல் செய்கிற மோடு. ஸோ இந்த மோடும் ஸோ அடுத்த நம்ம மோடு மாதிரி நம்ம டீம் கேபிஐ சாண்ட் அடிச்சிடறேன். ஒரு பஸ் மோடு தான், அது வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அந்த பஸ் மோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பே மோடு. ஸோ இதில் வந்து நான் இந்த வீட்டில் வந்து என்னென்ன தினந்தெளிவாக சொல்லிடுறேன், வந்து பே மோடுது ஃப்ரீ மோடுன்னு சொல்லிடுறேன் நான். ஸோ இது வந்து ஒரு பே மோடு. ஸோ இது வந்து ரிசல்ட் டேட் நாட் ஃபிக்ஸ்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒர்க்கிங் பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு. அதாவது ஐபிஎஸ் வந்து ஐபிஎஸும் டி கேபிஎஸும் சேர்ந்து செய்கிற மோடு தான் இந்த மோடு. ஸோ நெக்ஸ்ட் மோடு என்ன பார்த்தீங்கன்னா இதே மோடு தான், அந்த மோடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட்ஸ்னு சொல்கிறாங்க, அசோக் லேலாண்டோட மோடுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மோடு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த, அதாவது எதிர்பார்த்துருந்த எனக்கே புள்ளரிக்க உடம்பு என்னென்னு தெரியல. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா டீம் கேபிஆர்ஏ அஃபிஷியல் செய்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் மோடை வச்சு தான், அதாவது ஜிட்விகா எப்படி செஞ்சாங்க, அந்த சிக்கோஸ் ட்ராவல்ஸ் தான் செஞ்சாங்க, அதே மாதிரி தான் இந்த ஏதோ ஒரு பஸ் நேம் வச்சுறாங்க, இந்த பஸ் நேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா அதோட லைட்டிங் வந்து கண்ணு, அதாவது அந்த லைட் சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து உதயா, அதாவது கொம்மன் பஸ் மீன் பண்ணி செய்கிறாங்க அந்த அந்த எல்இடி லேம்ப்ஸ் மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மோட் தான். ஸோ இது வந்து இதோட பஸ்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிட் ப்ரோ. ஸோ ஜிட் ப்ரோன்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டிஎன்எஸ்டிசி ப்ளூ கலர், அதாவது நம்ம அருங்கோல் செய்கிற பஸ் மோட் தான். இது என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி. இது வந்து ஃபஸ்ட்டு டிஎன்எஸ்டிசி செய்கிறது அவர் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு மறந்து போச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங் போயிட்டுருக்கு இந்த ஒர்க்குக்கு, இந்த மோடுக்கு வந்து ஃபஸ்ட் டெஸ்டிங் போயிட்டுருக்கு, ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, அதாவது 100K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் இந்த மோடில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் வந்து இந்த மோடில் வந்துடும் சார். இது அருண் கோல்ஸ் ஒன்னா செய்கிறது வந்து, அருண் கோல்ஸ் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் வந்தோன்னா அவங்களோட சேனலில் வந்து அவங்களோட சேனலில் வந்து போடுவாங்க. ஸோ இது 100% ஃப்ரீ மோடாக இருக்கணும். அடுத்த டீம் ஏகேபிடி, அதாவது மாருதி V2 டைகர் டைகர் கோச் V2 செய்கிறாங்க. அது வந்து இது வந்து ஃப்ரீ மோட் தான். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டைகர், அதாவது டீம் ஏகேபிடியோட அஃபிஷியல் லாரி மோட். ஸோ அது வந்து இந்த மோட் தான். இது வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பார்க்காதீங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் கேமிங்கோட தான். ஸோ அவங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் கேமிங் முன்னாடி இவங்க வந்து செஞ்சுட்டாங்க. ஒர்க்கிங் போயிட்டுருக்கு, எல்லா மோட் ஒர்க்கிங் போயிட்டுருக்கு, ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. அடுத்த என்ன டீம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த லாரி மோட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மோட் தான். ஸோ டீம் KBMM அஃபிஷியல். ஸோ இது வந்து ஒரு லைட்டிங் கொண்டிய மோட். ஸோ இது வந்து 100% ஃப்ரீ மோட், ரிசல்ட் டேட் நாட் ஃபிக்ஸ்டு, ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அடுத்து நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டீம் ஏகேபிடியோட கொண்டா BS3 மாடல், 6 மாடல் 3 மாடல் சம்திங் ஏதோ தெரில எனக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல். ஸோ இது ஃப்ரீ மோட் தான், ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எல்லாமே ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு மாதிரி தான் எல்லா இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீம் ஏகேபிடியோட அடுத்த மோட் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீம் ஏகேபிடி அட்மின் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மோடு தனியாக செய்கிறாரு என்னன்னு தெரில, டீம் ஏகேபிடி டீமோட செய்கிறாரு என்னன்னு தெரில. இந்த மோடு ஃப்ரீ மோடு தான், 100%. இது வந்து ஒரு கப்பலா V2 நினைக்கிறேன், கப்பலா V2 தான். இப்போ வந்து V3 செய்கிறாங்க. ஸோ இந்த மோடு எதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறாங்கன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் மோடு என்ன பார்த்திங்கன்னா அதே மோடு தான். ஸோ நான் அவங்க சேனலோட நேம் எனக்கு வந்து அவ்வளோ வாயில் வராது, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் டீம் ஏகேபிடி அட்மினோட. நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்தீங்கன்னா ராலி மோட், டேங்கர் ராலி அந்த மோட் தான் செய்கிறாரு. எல்லா மோடு அவரே கொஞ்சம் பாதி செய்கிறாரு. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கண்டெய்னர், டாடா கண்டெய்னர் மோடு தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் கண்டெய்னர், ஓல்டு கண்டெய்னர்னு சொன்னால் இந்த கண்டெய்னர் தான் டாடா கண்டெய்னர் ஜோக்கர் இல்லை வரல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 100% ஃப்ரீ மோட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது மாருதி V3, அதாவது V3 செய்கிறாங்க, ஃபுல் எல்இடி வச்ச மோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி வச்ச மோடு. ஸோ நெக்ஸ்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா டீம் கேபிஜோடது. இது எல்லாமே இப்போ சொல்கிற பூராமே ஃப்ரீ மோட் தான். ஸோ பே மோட்னா பே மோட்னு சொல்லியிருக்காங்க. டீம் ஏகேபி எல்லாமே செய்யலாம் ஃப்ரீ மோட்ஸ் தான். அடுத்து டீம் கேபிஜியோட இன்னொரு மோட். ஸோ இந்த பஸ் மீன் பண்ணியாக செய்கிறாங்க.
அடுத்து ஒரு கிளிக் போடுறேன் அந்த இது பாருங்கள். ஸோ அடுத்து ஒரு ஃபோட்டோ போகிறேன் அந்த கிளிக் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் மீன் பண்ணி தான் செய்கிறாங்க. ஸோ இது வந்து 100% ஃப்ரீ மோட் ஒர்க்கிங் பஸ்ஸஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஜிட்விகா முடிஞ்சு இந்த பஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீம் கேபிஜோட அஃபிஷியல் ஸோ ட்ரக் மோடு போடுறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கேமிங்கோட ஒரு டாடா ராலி மோட். ஸோ அதாவது டாடா ராலி மோடோட அது ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ராலி மோட் வந்து மோட் ரிவியூ பண்ணுற கம்மிங் ஜூனில் வரும். இந்த மோட் வந்து ஒரு கிரியேட்டிங் பாதிலேயே நீ படிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எதுக்கு கிரியேட்டிங் பாதிலையும் படிச்சிருக்கனா மித்த மோட்லாம் பார்த்துருக்காங்க, இந்த மோட் வந்து ரெண்டாவது பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற உடனே கலந்துக்கலாம். ஸோ அடுத்த டீம் என்ன பார்த்தீங்கன்னா டீம் கேடிபிஓ அப்படிங்கிற மாதிரி இந்த பாய் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்காப்புல. இந்த டீம்லேருந்து ஒரு மெசேஜ் கூட வரல, ரீப்ளே அதாவது ரீப்ளே எதுவுமே போடலை அவங்க. ஸோ நெடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் செய்கிற மாருதி ஸ்விஃப்ட். ஸோ இன்றைக்கி வந்து ரிலீஸ் அதாவது மண்டே. ஸோ இன்றைக்கி வந்து எத்தனாம் தேதி ஃப்ரீ மோட் தான், ரெண்டுமே ஃப்ரீ மோட் தான். இன்றைக்கி 13ஆம் தேதி இன்றைக்கி வந்து ரிலீஸ். இந்த மோடு பக்கத்தில் வந்து போக போயிட்டு வருது. அது என்னன்னு தெரியல, வந்து லைவ் போட்டிருந்தேன். லைவுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் போகல ஃபோனில், அப்படியே ஃபோன் வந்து அப்படியே ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போவோம், நம்ம இந்த கான்செப்ட்டுக்குள்ளே வருவோம். அதை டீமேக்கே எப்படி செய்கிற அந்த சொன்னேன் அந்த அட்மின் செய்கிற மோடு தான் இருந்தது. ஸோ மாறு அதை டீமேக்கே எப்படி செய்கிற மொத்த மோடு. ஸோ அதாவது இது என்ன பார்த்தீங்கன்னா இது மோடோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி V3 தான் நினைக்கிறேன், சம்திங் தெரியவில்லை. தெரிஞ்சால் கீழே கம்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். காய் சுது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது வந்து டீம் என்ன டீம் தெரில, பட் ஆனால் எனக்கு வந்து முக்காவாசி டீம் எனக்கு தெரியாத டீமாக தான் பண்ணுறாங்க. என்ன பண்ண அதுதான் சொன்னேன் நான் வந்து மனப்பாடம் மனப்பாடம் பண்ண மாட்டேன் அதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு மோடு. ஸோ கம்மிங் ஜூனில் வரும் இதுவும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டீம் ஏகே பிடி விடம் டைகர் கோச் V2 மோடு. அதாவது டைகர் கோச் V2 செஞ்சிட்டாங்களோ V2 இது வந்து V2 மோடு. ஸோ இந்த மோடு கம்மிங் ஜூனில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து மோடு பார்த்திங்கன்னா டீம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இந்த மோடு சொல்லியிருப்பேன்னா சொல்லுறேன்னு தெரியல அப்கமிங்கில். ஸோ இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சொல்லியிருந்திருப்பேன். ஆமாம், டீம் KDBO. ஸோ இன்னொரு 13 நிமிஷம் வீடியோ, அதாவது 7 நிமிஷம் தான் போயிருக்கு. நான் பேசுகிறேன் இந்த மோடு ஃப்ரீ தான், இந்த மோடு ஃப்ரீ தான். அடுத்த மோடு என்ன பார்த்தீங்கன்னா டீம் KDBOட அஃபிஷியல் மோட் கப்பலா பிரகாஷ் அந்த மோடு தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மோடு தான். ஸோ அவங்க வந்து பாதி ஒர்க்லேயே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3D மாடலுக்கு வந்து தாவிட்டாங்க, அதாவது வந்து ஏற்கனவே 3D மாடல் மோடு பண்ணாங்க, பட் ஆனால் இப்போ வந்து அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோடு பண்ணுறாங்க நினைக்கிறேன் 3D மாடலுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா டீம் KDBOட கப்பலா பிரகாஷ் மோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் பார்த்திங்கன்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணல, இந்த சொல்கிற எல்லாருக்குமே டேட் ஃபிக்ஸ் பண்ணலை. ஒரு சிலருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாருதி ஸ்விஃப்ட் ஆகட்டும் எல்லாமே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது இன்றைக்கி வந்து ரிலீஸ். ஸோ ரிவ்யூ வந்து கன்ஃபார்ம் போடுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டீம் KBS ஆண்ட்ராய்டோட Z1 மோடு. ஸோ அது இந்த V1 மோடு வந்து கண்டிப்பாக ஃப்ரீ மோடாக இருக்கும் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ V2 வந்து அதே பாரத் மேட்ச் அதாவது பிஎம்ஆரில் வந்த மாதிரி தான் V1 ஃப்ரீயாக இருக்கும், வீடு வந்து பே மாடலாக்கும் நினைக்கிறேன் நான் என்னோட சஜஷன் படி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீம் KDBOட பண்ணுறோட கப்பலா V3 மோடோட உள்ள இன்டீரியல் ஒர்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா GPS கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வச்சுருக்காங்க சைடில் வந்து. ஸோ சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ சைடில் வந்து சுவிட்ச் போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மோட்ஸ் தான். அடுத்து பார்க்க போகிற மோட் என்ன பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மோட் மாருதி V3. ஸோ டாட்டா சிம்பிள் போட்டு ஆடி சிம்பிள் போட்டிருக்காங்க வெளியே. ஸோ இது வந்து ஒரு கலவை கலந்த ஒரு மோட்னு சொல்லலாம். உள்ளே மேலே வந்து ஆடி சிம்பிள் போட்டிருக்காங்க இன்ஜின் பக்கத்தில். அடுத்து வந்து பார்க்குறக்கு டயர் கோச் மாதிரி தெரில, டயர் கோச் மாதிரி தெரியுது. உள்ளே வந்து டாடா சிம்பிள் போட்டிருக்காங்க, ஒன்றுமே புரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீம் KBS ஆண்ட்ராய்டோட இது வந்து ஃப்ரீ மோடாக சொல்லலாம், ஃப்ரீ மோடாக பே மோடாக தெரியல, ஆனால் ஃப்ரீ மோடாக வரும்னு நினைக்கிறது. பழைய மோடு இது வந்து கொண்டா V2 மாடல். ஸோ இது வந்து நிறையா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மோடு வந்து நீ இன்னும் ரிவ்யூ பண்ணுறியா? ஐயோ இதெல்லாம் போயிடுச்சான்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக நானும் அதான் சொல்ல போகிறேன், இதெல்லாம் போயிடுச்சு. பட் ஆனால் இது வந்து ரீஒர்க் பண்ணி 3D மாடலில் கொண்டு வர போகிறாங்க, அவ்வளோ வேறும் கிடையாது. ஸோ அடுத்த என்ன மோடு பார்த்தீங்கன்னா கொண்டா BS3 மாடலும் அடுத்து வந்து Z1 மோடு தான். ஸோ இது ரெண்டுமே ரெண்டில் வந்து யார் எது மொதல் கொண்டு வருவாங்கன்னா இந்த கொண்டாய் BS இந்த ரெட் கலர் இருக்குல்ல அந்த மோடு தான் கொண்டு வருவாங்க, இது ரெண்டாவது கொண்டு வருவாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பர்மிட் ராலி. ஸோ இந்த தான் ஸோ நேஷ்னல் பர்மிட் ராலி இந்த பஸ் மோடுங்க ராலி மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே மோட் ப்ரோ மோடு சொல்லியிருக்காங்க, பே மோட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்கமிங்கில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பே மோடுங்கனால இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட் செட்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருந்த ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த பாரத் பென்ஸ் V3 மோடு. ஸோ நானே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து எடுத்தேன். ஸோ பாரத் பென்ஸ் V3 மோடு பார்க்குறதுக்கே செம லுக்காக இருக்குல்ல,
செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3D மாடல். ஸோ இது எந்த தான் போட்டு கட்டுவேன், எங்களுக்கும் அனுப்ப எனக்கும் போர் அடிச்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அது வேறு இது வேறு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3D மாடல் இது எந்த மாடல்னு தெரில, 2D மாடலாக ப்ரோ 4D மாடலாக எனக்கு என்னென்னு தெரில. ஸோ தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்த மாடலாக இருக்கும், நீங்கள் இருந்தே இந்த மாடலாக இருக்கும், ரிசல்ட் டேட் நாட் ஃபிக்ஸாக இருக்கும், இது எல்லாமே வருது. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா BMR V2, இது ஃப்ரீ மாடா பே மாடா டன் அப்படின்னு அடித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பே மோட்னே சொல்லலாம், டீம் கேபிஸு இப்போ வரக்கூடிய மோடு போகிறாமே பே மோட் ஒரு 4 மாதம் கழித்து ஃப்ரீ மோட்ஸாக விடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்திங்கன்னா டீம் கேபிஜி. ஸோ இது வந்து இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஜிட்விகா மோடு விட்டாங்க. பட் அதில் நாங்கள் அது வந்து நிறைய குறைகள் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் மோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ட்ராவல்ஸ் மோட்னே சொல்லலாம். அதாவது இது கொஞ்சம் ஜீப் மாடல் இருக்கும், எனக்கு ஜீப் மாடல் அது ஒரு மாடல் சம்திங் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். ஸோ இன்னும் 3 நிமிஷம் வீடியோ இருக்கா, பேசி பேசி தொண்டை தண்ணி பார்த்துனா கட் தான் ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ETS 2க்குமே டீம் கேபிஸ் பண்ணுறது ETS 2க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மோடு கொம்பன். ஸோ இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், நான் தான் பார்க்கணேன். இது வந்து ஃப்ரீ மாடல் பே மாடல் டிசைன் பண்ணலை, இது ETS 2க்கா ETS ஆண்ட்ராய்டுக்கா தரல, இது என்னது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், இது யார் செய்கிறது, இந்த மோடு பார்க்குறது நல்லாயிருக்கு யார் செய்கிறது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதாவது இது யார் செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு, பட் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்டு நம்ம ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவர் செய்கிறதா இதுக்கு மட்டும் ஏன்டா நம்ம தான் பேசுகிறேன்னா மூச்சு வாங்குது பாஸ் அதுதான் வேறு இருக்குல்ல. ஸோ இது நம்ம யார் பார்த்திங்கன்னா அதாவது பஸ் ரிவ்யூ. ஸோ அவர் யாருன்னு தெரியாது உங்களுக்கு, பட் நம்ம நான் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ சாரி ப்ரோ, இது வந்து பார்த்திங்கன்னா AY கேமிங் சேனல் க்ரியேட் பண்ணுற ஒரு மோடு. எதுக்கு இந்த மோடு வந்து AY சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து அவர் பேசுனா கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து பஸ் ரிவ்யூஸ்னால் பஸ் ஐடி ரிவ்யூஸ்னால் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா AY கேமிங் சேனலோட மோடு அதாவது AY சேராது, அதாவது பஸ் ரிவ்யூஸ்னால மற்ற ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் தான் போய் இந்த மோடு சேரும். ஸோ AY-க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ பஸ் ஐடி ரிவ்யூஸ்லாம் போய் சேரும் இந்த மோடு. ஸோ அந்த மோடு தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கோம் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ அவர் கூடி சீக்கிரத்தை சொல்லுவார் ஒர்க்கிங் ரேட்டுக்கு, அதாவது ETS 2 வர மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது மோடு க்ரியேட் பண்ணுறதுல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மிங் ஜூன், இது என்னடா இது வந்து டீம் கேபிஜியோட அஃபிஷியல் நியூ மோடு. ஸோ இதுவும் ஃப்ரீ மோடு தான். ஸோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா டைகர் கோச் மாதிரி தெரிஞ்சு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து டீம் KBI அஃபிஷியல். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தது டீம் KBI அஃபிஷியல் நியூ மோட். ஸோ இது வந்து எனக்கு எந்த இதுனே தெரியாது. ஸோ அடுத்தனா பார்த்திங்கன்னா டீம் KMM டீம் KBMM, இது என்னது ஏதோ மனுஷன் தாவரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராலிபா ராலியா சாரி ஜீப் ஜீப்பும் கிடையாது JCB பார்க்குறதுக்கு JCB இது செம்மையாக இருக்கா, இது ஃப்ரீ மோட் தான். ஸோ அடுத்து என்ன பார்த்திங்கன்னா எதுக்கு நீ இப்போ ஸ்பீடாக பேசுகிறேன் ஸ்பீடாக பேசுகிறேன் ஸ்பீடாக வருது அதெல்லாம் என்னென்ன ஸ்பீடாக பேச வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ZID-1. ஸோ டீம் ஏகே இப்படி பண்ணுற 3D மாடல் பஸ்ஸு. ஸோ கம்மியில் வரும், இதுவும் ஃப்ரீ மோட் தான். ஸோ டீம் KBMM. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல். ஸோ நியூ லைட் மோடு. ஸோ இது வந்து அப்கமிங்கில் வரும் எல்லாமே ஃப்ரீ மோடாக. ஸோ அடுத்த பார்த்து பார்க்க போகிற பார்த்திங்கன்னா டீம் KBS ஆண்ட்ராய்டோட அஃபிஷியல் டைகர் கோச். அது டைகர் கோச்சா ஆமாடி வாய்க்கல எதுக்கு தெரியலையே, இது வந்து மாறுதி V3 அந்த மோடு. ஸோ அடுத்த பார்க்க போகிற பார்த்திங்கன்னா டீம் KBJயோட அஃபிஷியல் இந்த தான். ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் அந்த மோடு க்ரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன், முதல்லேருந்து அந்த லைட்டாக லென்த்து வைக்கிறோம் பார்த்துக்குறோம். ஸோ டீம் KBJ GM கரேஞ்ச் அடுத்தது பார்த்திங்கன்னா டீம் KBI. ஸோ டயர் கொஸ்டின் எல்லாம் அவங்க தான் பண்ணுறது. ஸோ இவங்க 4 சேனல் 3 சேனலுமே அடுத்து கூட வந்து KHH மீடியா பண்ணுறது. ஸோ இவங்க 4 சேனலுமே பண்ணுறது இதுதான். ஸோ அடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா அந்த மோடோட ஃபஸ்ட்டு லுக் பார்த்துட்டு இருந்துருங்க அப்படியே. ஸோ அவ்வளோதான் அந்த மோடு. ஸோ பார்ட் 2ல நம்ம வந்து பார்த்திங்கம்னா இதை தவிர்த்து இன்னொரு 4-5 மோடெலாம் இருக்குது, அதை ரிவ்யூ பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டீம் மேகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். டாட்டா பாய் பாய் லைக் டாட்டா பாய் பாய் காய். ஸோ லைக் பண்ணிடுங்க மறக்காமல், இவ்வளோ தொண்டதை நீ வத்த கத்திருங்க லைக் பண்ணிடுங்க காய்ஸ். டாட்டா பாய் பாய். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்கப்பா. கடைசி ஒன்று சொல்ல மாட்டேன், ஃபியூச்சர்ஸ் கேமிங் வந்து இன்னொரு மோட் செய்கிறாப்பில். ஸோ அந்த மோட்ல என்ன பார்த்திங்கன்னா ZID-1. இன்னும் எல்லாருமே ZID-1 செய்கிறாங்க, ஏன் ZID-VIGA ZID பிரகாஷ் அப்படி செய்ய வேண்டிய. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நியூ போஸ்ட், அதாவது நான் வந்து டீம் KBF-ல இருந்து எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் ஐடிலேருந்து எடுத்தேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டீம் மேரேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். டாட்டா பாய் பாய்.
இந்த மோடி எப்போ வரும் தெரியல. டாடா பாய்.